மாதிரி விஷயங்கள் நடந்தா ஒண்ணு கையால தடுத்துக்க இல்ல நாவால தடுத்துக்க அதுவும் முடியலனா அதுல உன்னோட பங்களிப்பு இல்லாம நீ பாத்துக்க நம்ம எந்த நாட்டுல இருக்கோம் இந்திய நாட்டுல இருக்கோம் இந்திய நாடு எப்படிப்பட்ட நாடு ஜனநாயக நாடு அப்படிதானே அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன அர்த்தம் ஜனநாயக நாடுனா என்ன அர்த்தம் ஜனம்னா என்ன மக்கள் நாயகம் நாயக்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க கதாநாயகன் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்னா ஹீரோ அப்படிதானே ஹீரோ இல்லை ஒரு லீட் ரோல் அப்படிதானே முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் அது யார் தான் இங்கே ஜனங்கள் தான் அப்படிதானே ஜன நாயகம் ஓகேவா ஜனங்கள் தான் முன்ன நின்று ஆட்சியை என்ன செய்யணும் எடுத்து போகணும் அப்படிதானே இப்போ மு க ஸ்டாலின் வந்து நம்மளுக்கு முதலமைச்சர் அப்படிதானே பிரதமர் மோடி பிரதமர் ஓகேவா அப்போ அப்படி இருக்காங்கன்னா அவங்க வந்து ஏதாவது ராஜ பரம்பரையா இல்லை வேற யாரும் நீங்கள் இந்த நாட்டுக்கு நீங்கள் இருந்துக்கங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுருக்காங்களா இல்லை அப்படிதானே அவங்கள யார் செலக்ட் பண்ணி வச்சுருக்கான் மக்கள் தான் அப்படிதானே ஆனால் நம்ம கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் எது மட்டும்தான் இந்த ஆட்சி அமைப்பை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயந்தான் சரியா ஜனவரி 25 நாள் என்ன கொண்டாடப்படுது எந்த தேதி எந்த தினமாக அதை கடைபிடிக்காங்க ஜனவரி 25 எந்த தினமாக கடைபிடிக்கப்படுது தேசிய குடியரசு தினத்துக்கு முந்தின நாள் இல்லை சரியா தேசிய வாக்காளர் தினம் புரிஞ்சுதா நேற்று என்ன டே ஓகேவா ஓட்டர்ஸ் டே ஓகேவா இந்த 18 மேலே ஆகுனா என்ன செய்யலாம் ஓட்டு போடலாம் அப்படிதானே நம்மளை யார் ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அந்த வாக்காளராக ஆகக்கூடியவங்களை நேற்று தான் என்ன செய்கிறாங்க கொஞ்சம் கௌரவிக்க மாதிரி இல்லை ஒரு விழிப்புணர்வு வர மாதிரி சரியா உங்களுக்கு வாக்கு இருக்குது நீங்கள் வாக்காளராக இருக்கீங்க உங்களோட பொறுப்பு வந்து எனது நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடியதுன்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க நேற்று கொண்டாடி முடிச்சிருக்காங்க இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அந்த ஜனநாயகம் அந்த பிரகடனப்படுத்தப்பட்ட நாளை என்ன செஞ்சிட்ருக்கோம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி குடியரசு ஆயிருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா அதனால் நம்மளுக்கு வந்து இந்திய நாட்டில் சாப்பிட்றது தூங்குறது ஓகேவா வேலை பார்க்குறது சம்பாதிக்கிறது கடைசியாக சாகிறது இது மட்டும் பொறுப்பு கிடையாது ஓகேவா ஏன்னா நம்ம மன்னராட்சியில் வாழ்ந்தோம்னா என்ன செய்யலாம் இந்த 5 விஷயத்தை மட்டும் பண்ணலாம் ஓகேவா அதை தாண்டி நம்ம எங்கே வாழ்கிறோம் ஜனநாயகத்தில் வாழ்கிறோம் அப்படின்னா அப்போ குடிமக்களுக்கு கண்டிப்பாக பொறுப்பு இருக்குதா இல்லையா இருக்குது சரியா அதில் அடிப்படை கடமைகளில் இந்த விழாக்கள் அட்டன் பண்ணுறது வந்துடும் புரிஞ்சுதா இது வந்து ஏதோ ஸ்பெஷலாக நம்ம பண்ணுறோம்னு இல்லை இதெல்லாம் அடிப்படை கடமை ஓகேவா ஒரு இப்படி ஒரு தினம் சுதந்திர தினம் குடியரசு தினம் வந்தால் என்ன செய்யணும் எல்லாம் ஒரே இடத்துல ஒரே மாதிரி நின்று என்ன செய்யணும் வேற்றுமை எதுவும் இல்லாமல் கொடி ஏற்றணும் அது மொத கடமை ஓகேவா மொத கடமை இல்லை கடமைகளில் ஒன்று அப்புறம் பொது சொத்துக்களை பாதுகாக்கணும் ஓகேவா ஓகேவா அடுத்து இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் புரிஞ்சுதா அடுத்து அரசுக்கு இழப்பு தர மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை என்ன செய்யணும் தடுக்கணும் ஓகேவா அவ்வளோ வேலைகளும் யார்கிட்ட இருக்குது ஒவ்வொருத்தட்டையும் இருக்கு சொல்லுது புரியுது அப்படிதானே இப்போ இந்த கிரவுண்டில் ஏதோ ஒரு விஷயம்னா உங்ககிட்ட கேட்குறோம்லாம் அந்த மாதிரி தான் நம்ம நாட்டுக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா உங்ககிட்ட என்ன செய்யலாம் நாங்கள் கேட்கலாம் நீங்கள் ஏன் இதை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இனிமையாவது கொஞ்சம் பொறுப்புள்ள குடிமக்களாக எல்லோரும் என்ன செய்யணும் இருக்கணும் புரிஞ்சுதா ஏதாவது போஸ்ட் நோட்டீஸ் ஒட்டாதுன்னு எங்கே எழுதியிருப்பாங்க எல்லோரும் வீட்டிலையும் எழுதியிருப்பாங்க அதிகமாக நம்ம பஸ் ஸ்டாண்டில் எல்லாம் எழுதியிருப்பாங்க அப்படின்னா அப்போ அங்கே என்ன செய்யக்கூடாது கண்டிப்பாக நோட்டீஸ் ஒட்டக்கூடாது ஓகேவா வேறு எதுவும் விஷயங்களை கறிக்கட்டி வச்சு என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது ஓகேவா பொது இடம்னு ஒன்று இருக்குன்னா அந்த இடத்துல எந்த ஒரு அசுத்தங்களோ எந்த ஒரு தப்பான விஷயங்களோ என்ன செய்யக்கூடாது பண்ணக்கூடாது இந்த கறிக்கட்டி வச்சு கீக்கிறது கிரிக்கி வைக்கிறது எதையாவது போட்டு உடச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுதா இப்போ நம்ம ஸ்கூலில் அப்படி யாரும் பண்ண மாட்டாங்க அப்படினா அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் ஓகேவா இது ஏன் இப்போவுமே உங்ககிட்ட சொல்லுதுன்னா நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு சொல்லலை இப்படி யாராவது பண்ணாங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும் அவங்கள தடுத்து நிறுத்தணும் சொல்ல புரிஞ்சுதான் ஒரு தீமை நடக்கும்போது ஓகேவா ஒன்று உங்கள் கையால் நீங்கள் என்ன செய்யணும் தடுக்கணும் கையால் தடுக்க முடியலன்னா என்ன செய்யணும் நாவால் தடுக்கணும் நாவாலனா எப்படி பேசி அப்படி தானே ஒன்று இப்போ ஒன்னால் முடியும்னா நீ இப்படி பண்ணாதன்னு சொல்லி அவங்கள கையை வச்சு தடுக்கலாம் ஓகேவா இல்லைனா என்ன செய்யலாம் இப்படி செய்யாதீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம் இல்லை அவங்கள தடுத்து நிறுத்தலாம் பேச்சின் மூலமாக
அதுவும் முடியலனா என்ன செய்யலாம் அந்த தீமையில இருந்து நீ விலகிக்கலாம் சொல்ல புரிஞ்சதா அந்த தீமையில உன்னோட பங்களிப்பு இருக்க கூடாது இந்த மாதிரி விஷயங்களை என்ன செஞ்சிக்கணும் நீ வளர வளர கொண்டு போய்க்கணும் புரிஞ்சதா இப்ப தான வளர்ந்துட்டு இருக்க இமதா சமூகத்து உள்ள நீ போவ அப்படிதானா ஸ்கூல் காலேஜ் எல்லாத்தையும் ஓரளவுக்கு இமதா நல்லா அனுபவிக்க கூடிய நேரம் அப்ப வரக்கூடிய நேரத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தா ஒன்னு கையால தடுத்துக்க இல்ல நாவால தடுத்துக்க அதுவும் முடியலனா அதுல உன்னோட பங்களிப்பு இல்லாம நீ பாத்துக்க புரிஞ்சதா Ya, mayang apa? Kebawa, biar urusnya orang itu na pasti kalian nalar tani gusto nu muncul, saat tuh nu, kebawa.